நாச்சியார் திருமொழி தொடர் நிகழ்ச்சியாக பார்த்து வருகிறோம். இசையோடு கூட ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த இரண்டாவது பிரபந்தமாகிற நாச்சியார் திருமொழியை வாரம் ஒன்றிற்கு ஒரு பதிகம் ஒரு திருமொழி விகிதமாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் ஐந்தாவது பகுதியாக இன்றைக்கு நான்காம் திருமொழி இதை பற்றி பார்க்கவிருக்கிறோம். தெள்ளியார் பலர் கைதொழும் தேவனார் என்று தொடங்கக்கூடிய இந்த திருமொழி, இதிலே ஆண்டாள் கூடல் இழைக்கிறாள். கூடல் இழைப்பது என்பதை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்பாக சென்ற வார நிகழ்ச்சியில் ஆண்டாள் தன்னைத்தானே யமுனைக்கரையிலே நீராடச் சென்ற ஒரு ஆயர் பெண்ணாகவும், அந்த ஆயர் பெண்கள் அத்தனை பேரும் சேர்ந்து நீராடச் சென்றார்கள், அதில் ஒரு பெண்ணாகவும், அப்பொழுது அங்கே வந்த கண்ணன் அவர்களிடம் லீலை செய்வதாக அவர்களுடைய ஆடை ஆபரணங்களை, களைந்து வைத்திருந்த ஆடை ஆபரணங்களை களவாடி கொண்டு குருந்த மரத்தின் மேல் ஏறி இருந்ததை எல்லாம் பார்த்தோம். கடைசியாக அவனை அவனிடம் கெஞ்சி கேட்டு அவனை மிரட்டி அதட்டி வார்த்தைகள் சொல்லி எல்லாம் இவர்களும் ஆடைகளை பெற்று போனார்கள் என்கிறது பெரியவாசான் பிள்ளையினுடைய வியாக்கியான அவதாரிகை. கொடுத்துவிட்ட அந்த ஆடைகள் அவற்றை இவர்களும் ஏறி கரையில் ஏறி அணிந்து கொண்டார்கள். ஆபரணங்களை கூட்டிக் கொண்டார்கள். கண்ணனோடு அங்கே கூடியிருந்து மகிழ்ச்சியாக பொழுதை கழித்த பிறகு மனம் பொருந்தாமல், மனம் தாங்க முடியாத ஒரு துயரத்தோடு பிரிந்தார்கள். இந்த உலகத்தில் இருக்கும் வரையிலும் பகவத் அனுபவம், அதாவது இறைவனோடு நம்முடைய அனுபவம் என்பது இந்த அளவில் தான் இருக்கும். எவ்வளவு பெரிய அடியாராக இருந்தாலும் குடும்ப சூழ்நிலை, நம்மை பிணைத்து வைத்திருக்கக்கூடிய மற்றைய சம்சார விஷயங்கள், இந்த உலகினுடைய இயல்பே அப்படித்தான் என்னும் பொழுது பரமாத்மாவாகிற கண்ணன் என்று இவர்கள் சொல்லும் அந்த தத்துவத்தோடு கலந்தே இருந்தாலும் அதற்கும் ஒரு கால வரையறை உண்டு. அது முடிந்தவுடன் இவர்கள் பிரிந்துத்தான் செல்ல வேண்டும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒரு முறை இந்த கரைக்கு நாம் குளிக்க வரும் பொழுது கண்ணன் வருவானா என்று மனம் வெதும்பி காத்திருந்தார்களாம். அவர்களுடைய அந்த எண்ணம் ஈடேறுமா என்று பார்க்க கூடல் இழைக்கிறார்கள். கூடல் இழைப்பது என்பது ஒரு நினைத்து கொண்ட, மனதில் நினைத்து கொண்டிருக்க ஒரு காரியம், அது நடக்குமா நடக்காதா என்பதை பார்ப்பதற்கு குறிபார்ப்பது போன்று குறியில் ஒரு வகை இது. மணல் தரையிலே ஒரு பெரிய வட்டத்தை வரைந்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு அதற்குள் சின்ன சின்ன சுழிகளாக இட வேண்டுமா, கை விரல்களால் சுழிகள் போல இட வேண்டும். இட்டு முடித்த பின் கண்ணை திறந்து எண்ணி பார்த்தோமே ஆனால் நாம் இட்டிருக்கும் அந்த சுழிகள் இரட்டைப்படையில் இருந்தால் நினைத்த காரியம் கைகூடும், ஒற்றைப்படையில் இருந்தால் கைகூடாது என்று பொருள். பாகவத ஸ்திரீயான ஆண்டாள் எல்லாவற்றிற்கும் கண்ணனையே நம்பி இருக்க வேண்டியவள், இப்படி கூடல் இழைப்பது போன்ற இழிவான செயல்களிலே ஈடுபடலாமா? இந்த கூடல் இழைப்பதற்கு கூடல் தெய்வம் என்ற ஒரு தெய்வத்தையும் வரிக்கிறாள். முன்பே நாம் முதல் திருமொழியில் ஆண்டாள் மன்மதனுக்கு நோன்பு நோற்ற விஷயத்தை பார்த்தோம். அதை தொடர்ந்து இப்பொழுது உருவம் கூட இல்லாத கூடல் தெய்வம் என்ற ஒரு தெய்வத்தையும் வணங்க முற்படுகிறாள். இது எல்லாம் கண்ணனை விட்டு பிரிந்திருக்க முடியாது என்ற ஒரு நிலை. அந்த ஆற்றாமையிலே வைணவர்கள் அடிக்கடி ஒரு சொற்றொடரை சொல்லுவார்கள், வழியெல்லா வழியில் சென்றாகிலும் என்று. செய்யக்கூடாதவற்றை செய்தாவது கண்ணன் அடைந்தால் போரும் என்று இருந்தார்கள். தடுக்கப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, கண்ணனை அடைவதற்கு அதால் ஒரு உபாயம் அது ஒரு உபாயமாக ஆகும் என்றால், அதால் நம்முடைய காரியம் கைகூடும் என்றால் அதை செய்யலாம் என்று இவர்கள் துணிகிறார்கள். அந்த நிலையில் ஆண்டாலும் கூடல் இழைத்து பார்க்க துணிகிறாள். அதை அடியொத்தி செய்த பாடல்களாக 10 பாசுரங்கள், கடைசியாக 11வது பாசுரமாக ஒரு பலஸ்ருதி, இப்படி அமைந்திருக்கக்கூடிய அந்த பாடல்களைத்தான் கேட்கப் போகிறோம். முதல் பாடலிலிருந்து தொடங்குவோம். தெள்ளியார் பலர் கைதொழும் தேவனார், வள்ளல் மாலிருஞ்சோலை மணாளனார், பள்ளி கொள்ளும் இடத்து அடிகொட்டிட கொள்ளுமாகில் நீ கூடிடு கூடலே. இந்த கூடல் தெய்வத்தை வேண்டி நீ கூடி வர வேண்டும் என்று வேண்டுகிறாள். என்ன வேண்டுதல் என்று கேட்டால், தெள்ளியார் பலர் கைதொழும் தேவனார். முதல் வரியிலே இறைவன் வைகுண்டவாசனாக பரமபதத்திலே இருக்கக்கூடிய திருமால் அங்கே வீற்றிருக்கக்கூடிய நிலையை சொல்லுகிறார். தெள்ளியார் என்ற சொல்லினால் தெளிந்த அறிவை உடையவர்களை குறிப்பது. தெளிந்த அறிவுடையவர்கள் என்பவர்கள் இந்த உலகத்தினுடைய தன்மையிலிருந்து மீட்கப்பட்டவர்களாக, இதிலிருந்து மேலேறி சென்றவர்களாக, வைகுண்டத்திலே திருமாலுக்கு தொண்டு செய்பவர்கள், தெளிந்த ஞானமுடையவர்கள் அவர்கள் தான். இந்த உலகில் இருக்கும் வரையிலும் குற்றமுடைய ஒரு ஞானம் இருக்கும், ஞானத்திலே சிறு பிழை கூட ஏற்பட வாய்ப்பு உண்டு. அந்த நிலையில் இல்லாமல் இவர்கள் தெளிந்த அறிவுடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பலரும் சேர்ந்து கைதொழக்கூடிய தெய்வமாக அவன் விளங்குகிறான் என்கிறார். பலர் என்ற சொல்லுக்கு பெரியவாச்சான் பிள்ளை மிக முக்கியமான ஒரு உபனிஷத் வாக்கியத்தை எடுத்து காட்டுகிறார். அதிலே திருமாலால் படைக்கப்பட்டதாக வைணவர்கள் சொல்லும் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு கால் பங்கு தான் இந்த உலகமாகவும் இந்த உலகில் இருக்கும் உயிர்களாகவும் இருக்கின்றன. இதிலே 3 கால் பாகங்கள் மேலே வைகுண்டத்தில் இருப்பதாக அவர்கள் சொல்லுவார்கள். அதனால் இங்கே 1 கால் பகுதி, மீதி 3 கால் பாகங்கள் அங்கே இருப்பதனால் பலர் கைதொழும் நிலையிலே அங்கே இருப்பது.
மோட்சம் அடைந்தவர்களாக வைணவர்கள் சொல்லும் வைகுண்டத்திலே இருக்கக்கூடிய அந்த அடியார்கள் அங்கே கால வரையறை கிடையாது, எந்த விதமான தடுப்பும் நமக்கு கிடையாது. அங்கே செய்ய வேண்டிய ஒரே செயல் எப்பொழுதும் திருமாலை கண்டு ஆனந்தித்து அவனை கொண்டாடி கொண்டு அவன் பெருமையை பாடிக்கொண்டு அதே நிலையில் இருக்கக்கூடிய அடியார்களோடு சேர்ந்து இருந்து மனம் சந்தோஷமாக கழிக்கக்கூடிய ஒரு பொழுது. அந்த நிலையிலே நம்மை கொண்டு போய் வைகுண்டத்திலே இருத்தி இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்தை, அந்த தத்துவத்தை, அந்த நிலையை பாடுகிறாள் முதல்வரியார். அவர்கள் கைதொடும்படியாக விற்றிருக்கும் இறைவன் தேவனார் என்கிறாள். வைகுண்டத்தில் இருப்பவனை பார்த்த மாத்திரத்தில் இவர்கள் கைதான் கூப்பி தொழுவார்கள், வேறு என்ன பலன் கையுக்கு இருக்க முடியும் என்ற நிலையில் அவர்களால் கைகூப்பி தொழப்படுபவன் வைகுண்டத்திலே இருப்பவன். ஏன்னால் அங்கே காலம் இல்லை என்று சொன்னதினால் இரவு பகல் என்ற வாசி இல்லாமல், நேரம் போவது தெரியாமல், வயோதிகம் ஏற்படாமல், உடல் சோர்வு தளர்வு இவையெல்லாம் இல்லாத நிலையிலே வைகுண்டத்திலே அவனை பாடிக்கொண்டு வேதகானம் முழங்க அவனை இசையால் ஏத்தி பாடி மகிழ்ந்தபடிக்கு அவனுடைய திருக்கோலத்தை கண்டபடியே இருப்பார்களாம் அடியார்கள். அப்படி இருக்கக்கூடியவர்கள் இது அவனுடைய வைகுண்டத்தில் இருக்கும் தன்மை. ஆனால் இவன் தன்னுடைய எளிமையை காட்ட, அடியார் பேரிலே இவனுக்கு இருக்கும் அந்த பிரீதியை காட்ட, அங்கே இருக்கும் அடியார்கள் மாத்திரம் போதாது, இங்கே ஒரு கால் பகுதி அடியார்கள் இருக்கிறார்களே நம் படைப்பில், அவர்களையும் நாம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று இறங்கி வருகிறான். அந்த வள்ளல் தன்மையை அடுத்த வரியில் பாடுகிறாள். வள்ளல் என்று சொல்லாலே நேரடியாக குறிக்கிறார். அவனுக்கு இருக்கும் அந்த வன்மை என்ன என்று பார்த்தால், வைகுண்டத்திலே எந்த குறையும் இல்லாமல் அவர்களோடு சேர்ந்து அடியார்களோடு சேர்ந்து சந்தோஷித்துக் கொண்டிருப்பதை விடுத்து கீழே இறங்கி வந்து திருமாலிருஞ்சோலை முதலிய மலைகளிலே அவன் தங்கி இருந்து அந்த காற்றுக்கு நடுவே, குளிரிலும் மிருகங்களுக்கு நடுவேயும் அவன் வசித்து, அங்கே இருக்கும் அடியார்களை கூட விடாமல் பிடித்து கொண்டு அவர்களுக்காகவும் அங்கே தங்கியிருந்து அவர்களையும் சம்பாதித்துக் கொண்டு மேலே செல்கிறான். இறைவனுக்கு ஒரு விஷயத்தில், திருமாலுக்கு ஒரு விஷயத்தில் திருப்தி ஏற்படாதாம். எது என்று, என்ன என்று கேட்டோமே ஆனால், அடியார்கள் போதும் என்ற நிலைக்கு மட்டும் அவன் எந்த நாளிலும் வரமாட்டான். இவ்வளவு அடியார்கள் இருக்கிறார்களே இது போதாதா என்று நினைக்க மாட்டானான். இவ்வளவு பேர் இருந்தாலும் இன்னும் அந்த ஒருவன் அங்கே துன்பப்படுகிறானே, இன்னும் அவள் ஒருத்தி இருக்கிறாளே, இங்கே ஒருவன் இருக்கிறானே என்று ஒவ்வொரு அடியாராக சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதிலே அவன் குறிக்கோளோ அவனுடைய அதுவே அவனுடைய குறியாக இருக்குமாம். அதனால் வள்ளல் தன்மை, வைகுண்டத்தை விட்டு இறங்கி வந்து இங்கே காட்டிலும் மலையிலும் நிலத்திலுமாக நின்று அடியார்களுக்கு தன்னுடைய அழகை காட்டி, தன்னுடைய குணங்களை காட்டி, அவர்களையும் திருத்தி பணி கொண்டு சம்பாதித்துக் கொண்டு அவர்களை வைகுண்டத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற வள்ளல் தன்மை. வள்ளல் மாலிரஞ்சோலை மணாளனார், அவன் ஒருவன் புருஷன். அவனை சார்ந்திருக்கும் அடியார்கள் அத்தனை பேரும் ஸ்திரீகள் போலே. அவனோடு ஏற்படும் சம்பந்தம் என்பது ஒரு கணவன் மனைவி போலே இருக்கக்கூடியது. அவன் தலைவன், அவனை சார்ந்திருக்கும் உயிர்கள் அத்தனை பேரும் தலைவி என்ற நிலையில் அப்படி ஒரு பந்தத்தோடு நம்மை கைகொண்டு அழைத்து செல்லுபவர் என்ற நிலையில் மாலிரஞ்சோலை மணாளனார், அவர் வள்ளல் தன்மை நிறைந்தவர். இதை திருமாலிரஞ்சோலைக்கு சொல்லி அடுத்த வரியிலேயே சொல்லுகிறாள், பள்ளி கொள்ளும் இடத்து அடி கொட்டிட. இந்த இடத்தில் மாலிரஞ்சோலை மணாளனார் பள்ளி கொள்ளும் இடம் என்பது திருவரங்கத்தை குறிப்பதாக ஆச்சாரியர்கள் சொல்லும் வார்த்தை. அந்த அளவில் எந்த திவ்ய தேசத்து பெருமான்களாக இருந்தாலும் இரவு வேளையில் கோவில் திருக்காப்பு சேர்த்தவுடன், கதவு அடைக்கப்பட்டவுடன், அந்த பெருமாளினுடைய சாநித்தியமானது அங்கிருந்து புறப்பட்டு திருவரங்கத்திற்கு வந்து பெரிய பெருமாள் திருமேனியிலே ஐக்கியமாகும் என்று சொல்லுவார்கள். அந்த நிலையில் எந்த தேவதையாக இருந்தாலும் அவர்கள் பள்ளி கொள்ளும் இடம் இதுதான். இரண்டாவது, ஆண்டாள் ஒரு உத்தம ஸ்திரீயாக மகாராணி போலே, பட்ட மகிழ்ச்சி போலே இருப்பவள். பகிரங்கமாக பல பேர் பார்க்க கைங்கரியம் செய்யாமல் ஏகாந்தமாக அவர்களுடைய பள்ளிக்கட்டிலே அமர்ந்து இறைவனுக்கு திருப்பணி செய்பவளாக, தொண்டு செய்பவளாக இருக்க விழைகிறாள். அந்த நிலையில் பள்ளி கொள்ளும் இடத்து அடிகொட்டிட அவனுடைய திருவடிகள், மலர்மகள் விரும்பும் நம் அரும்பிரல் அடிகள் என்பார் ஆழ்வார். அந்த நிலையில் மகாலட்சுமி தாயார் எந்த திருவடிகளை வருடி கொடுக்க, பிடித்து கொடுக்க ஆசைப்படுகிறாளோ, அந்த திருவடிகளை தொட்டு பிடித்து அவன் சுகமாக உறங்கும்படியாக செய்யும் அந்த ஒரு தொண்டு கிடைக்க வேண்டும், அந்த நிலைக்கு ஆக வேண்டும். இந்த கைகள் பெற்ற பலனாக எப்படி வைகுண்டத்தில் இருப்பவர்கள் அவனை கைகூப்பி வணங்குகிறார்களோ, இந்த உலகில் அவன் இங்கே எழுந்தருளி இருக்கும் காலத்திலே இந்த கைகளால் அவன் திருவடிகளை பிடித்துக் கொடுக்கும் ஒரு பேறு கிடைக்க வேண்டும். அதற்காக வேண்டி இந்த கூடல் கூடி வரட்டும் என்று வேண்டிக் கொண்டு ஆண்டாள் கூடல் அளிக்கிறாள். அதை முதல் பாடலில் சொல்லியிருக்கிறாள். இப்பொழுது அந்த பாட்டை இசையோடு கேட்போம். பள்ளி கொள்ளும்
இடத்தடி கொட்டிட புள்ளுமாரில் நீ கூடிடு கூடலே பள்ளி கொள்ளும் இடத்தடி கொட்டிட புள்ளுமாரில் நீ கூடிடு கூடலே இரண்டாவது பாசுரம் காட்டில் வேங்கடம் கண்ணபுரநகர் வாட்டமின்றி மகிழ்ந்துரை வாமனன் ஓட்டரா வந்து என் கைப்பற்றி தன்னோடும் கூட்டுமாகில் நீ கூடிடு கூடலே. இவன் திருவேங்கட மலையிலும் திரு கண்ணபுர நகரத்திலும் இருக்கும் தன்மையை பாடுகிறாள் ஆண்டாள். காட்டில் வேங்கடம், காடே இல்லாக வீடாக இருக்கக்கூடிய திருவேங்கடம், காட்டின் உள்ளே இருக்கக்கூடிய திருவேங்கடம், இரண்டு விதமாகவும் பொருள் கொள்ளலாம். அப்படி ஒரு காட்டு பகுதியில் வாழ்வதும் கண்ணபுரம் போன்ற பெரிய நகரத்தில் வாழ்வதும், ஆண்டாள் காலத்திலே திருக்கண்ணபுரம் பெரும் நகரமாக இருந்து வந்துள்ளது தெரிய வருகிறது. இப்படி காட்டில் வசித்தாலும் சரி, பல்லாயிரம் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நகரத்தில் வசித்தாலும் சரி, எப்படி ராமாவதார காலத்திலே சீதையோடு சேர்ந்து வனவாசம் செய்யும் பொழுது தண்டகாரண்யத்தில் இருக்கும் நிலையிலும் அயோத்தியா பட்டணத்தில் இருக்கும் பொழுதும் ஒரே நிலையில் இருந்தானோ, அதுபோலே கிருஷ்ணாவதார காலத்திலே பிருந்தாவனத்தில் காட்டிற்கு நடுவிலே அந்த துளசி வனமாக இருந்த காட்டிற்கு நடுவிலே இருந்த பொழுதும், திரு ஆயர்பாடியிலே இருந்த பொழுதும் ஒரே நிலையில் இருந்தானோ, அதுபோலே மகிழ்ச்சியோடு இருக்கிறான். அதுவும் எந்த மகிழ்ச்சி இது? வாட்டமின்றி மகிழ்ந்துரைகிறான். எந்தவித துன்பமும் இல்லாமல் இவர்களுக்காகவா இறங்கி வந்தோம்? வைகுண்டத்திலே அத்தனை கோடி பேர் நம்மை வணங்கிக் கொண்டு, அத்தனை அடியார்கள் நம்மை ஸ்தோத்திரம் செய்து கொண்டு மகிழ்ந்து இருக்கும் நிலையை விடுத்து இங்கே வந்து கடும் குளிரிலும் மழையிலும் மிருகங்களுக்கு நடுவேயும் காட்டில் ஏன் இருக்க வேண்டும்? காணமும் வானரமும் வேடுமுடை வேங்கடம் என்பார் திருமழிசை ஆழ்வார். வேடுவர்களும் குரங்கு கூட்டங்களும் சூழ்ந்திருக்கும் இந்த நிலத்தில் இங்கே வந்து யாருக்கு நாம் முகம் காட்டி கொண்டு நிற்கிறோம்? இந்த குரங்குகளுக்காகவா நிற்கிறோம் என்று மனதில் ஒரு சிறு வாட்டமும் இல்லாமல், இவர்களுக்காக நாம் ஏன் இப்படி துன்பப்பட வேண்டும் என்ற வாட்டம் சிறிதளவும் இல்லாமல், வாட்டம் இல்லை என்பதையும் தாண்டி மகிழ்ச்சியோடும் கூட இருக்கிறான், மகிழ்ந்துரைகிறான் என்கிறாள் ஆண்டாள். இது வைகுண்டத்தில் இருக்கும் தன்மை ஒரு அளவிலும் மாறுபடாமல், சிறு அளவிலும் மாறுபடாமல் இந்த பூமியிலேயும் நிற்கிறான் என்பதை காட்டுவது. எதற்கென்றால், முன்பே சொன்னது போலே முடிந்த அளவில் அடியார்களை சம்பாதித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது போலே. பெரியவாச்சான் பிள்ளை ஒரு அழகான உதாரணத்தை சொல்லுகிறார். ஒரு பெரிய தனிகர் கோடி கோடியாக சொத்து வைத்திருக்கிறார். இருந்தாலும் கோடி கோடியாக சேர்த்து வைத்திருக்கும் அந்த பணத்தில் ஒரு ரூபாய் காணாமல் போனாலும், அந்த ஒரு ரூபாய் பணம் காணாமல் போனதே என்பது மனதில் உறுத்தி கொண்டே இருக்குமா? அது போல இவனுக்கும் எத்தனை அடியார்கள் இருந்தாலும் வைகுண்டத்தில், இவன் ஒருவன் இன்னும் வைகுண்டம் வரவில்லையே என்று இங்கே இருக்கும் ஒருவரை பார்த்து அவருக்காக வேண்டி இவன் வருந்தி அவரை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று பார்ப்பானாம். அப்படி இவர்களுக்காக இறங்கி வந்தோமே, நம் நிலையை தாழ்த்தி கொண்டோமே என்ற வாட்டம் இல்லை என்பதையும் தாண்டி மகிழ்ச்சியோடவே உரைகிறான் இந்த இடங்களில் எல்லாம் என்கிறான். காட்டில் வேங்கடம், கண்ணபுர நகர் இந்த இரண்டு இடத்திலும் மகிழ்ச்சியோடு வசிக்கிறான் என்றபடி அடுத்து முக்கியமான ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். இவன் தான் வாமனனாக வந்தான். மாவலியின் இடத்தே தன்கால் அடியால் அளந்து மூன்றடி நிலம் வேண்டும் என்று தன்னுடைய சிறு கையை யாசித்தபடி சென்று, கையை நீட்டி யாசித்தபடி சென்று பெற பார்த்தான். இது எல்லாம் எதற்கென்றால், அவனை நாடி வந்த அடியார்களுக்காக. அடியார்களுக்கு ஒன்று செய்ய வேண்டும் என்றால், ஓட்டரா வருபவன், ஓடியே வருபவன், வேக வேகமாக ஓடி வருவானாம். அதற்கு தான் எந்த நிலைக்கும் செல்ல தயங்க மாட்டான். தான் படைத்ததாக சொல்லப்படும் அந்த உலகம், அதிலே மூன்றடி நிலம், அதை ஆள்பவன் ஒரு மனித பிறவி. அவன் காலம் ஏதோ ஒரு காலத்தில் முடிவடைய போகிறது. அவன் கர்மவினையின்படி மற்றொரு பிறவி எடுக்கப் போகிறான். அவனிடத்தே யாசகம் கேட்டு வந்தான் திருமால் என்று சொல்லப்படும் அந்த வாமனாவதார சரித்திரத்தை சொல்லுகிறார். அவனிடத்தே மூன்றடி நிலத்திற்காக வந்த அவன், வந்த திருமால், வில்லிபுத்தூர் விட்டுசித்தருடைய மகளான தன்னை பற்றி கொள்ள நிச்சயம் வேகமேகமாக ஓடி வருவான், ஓட்டரா வந்து என் கையை பற்றி கொள்வான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நீயும் கூடி வந்தால் இந்த நிலையும் கூடி வரும் என்ற நிலையில் கூடல் தெய்வத்தை வேண்டுகிறான். அவன் வந்து என்னை கைப்பற்றி கொண்டால், மற்ற பிரஜையே இல்லாமல், எவ்வித தரிக்கக்கூடிய சக்தியே இல்லாமல், அத்தனையும் இழந்தவளாய் மயங்கி கீழே விழுவேன். விழும் பொழுது அவன் என்னை வாரி அணைத்து தாங்கி பிடிப்பான். இந்த நிலை ஏற்பட வேண்டும், அதற்கு நீ கூடி வர வேண்டும். இதெல்லாம் நடந்தால் அடியாருக்காக இறங்கி வந்து தன் நிலையை தாழ்த்தி கொள்ளும் திருமால் என்னையும் தான் தாங்கி பிடிக்கும்படியாக வந்து சேருவான். அதற்காக நீ கூடி வர வேண்டும் கூடலே என்று இரண்டாவது பாசுரத்தால் கூடல் தெய்வத்தை வேண்டுகிறாள். இப்பொழுது அந்த பாசுரத்தை இசையோடு கேட்போம்.
மூன்றாவது பாசுரம், பூமகன் புகழ் வானவர், பூமகன் புகழ் வானவர் போற்றுதற்கு ஆமகன். திருமால் எப்படி வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய அடியார்களும் அவனை போற்றுகிறார்கள், பூமகன் என்று சொல்வதனால் பிரம்மனை குறிக்கும், பிரம்மன் தொடக்கமாக அவனால் படைக்கப்பட்ட இந்த உலகில் இருக்கும் அடியவர்களும் அவனை போற்றுகிறார்கள். வைணவர்களுக்கு இந்த உலகத்தை இரண்டு விதமாக பிரித்துக் கொள்ளுவார்கள், விபூதி என்று சொல்லுவார்கள். இதிலே நித்திய விபூதி என்று சொல்லப்படுவது அவன் நித்திய வாசம் செய்யும் வைகுண்டம் என்றும், லீலா விபூதி என்பது அதை தாண்டி வெளியே இருக்கக்கூடிய இந்த உலகம், எந்த இடத்தில் அவன் இறங்கி வந்து அவதாரங்கள் செய்து லீலைகள் நிகழ்த்தினானோ அது லீலா விபூதி என்றும் கொள்ளுவார்கள். அந்த நிலையில் இங்கே இருக்கும் அடியார்களும் வானத்தில் இருக்கக்கூடிய நித்தியமும் அவனை தொழுது கொண்டிருக்கக்கூடிய வைகுண்டத்தில் இருக்கும் அடியார்கள் என்று இருவராலும் வணங்கப்படுபவன். எப்படி ஒரு ஆற்றின் நடுவே ஒரு ஓடக்காரன் பரிசல் செலுத்திச் சென்றால் இரண்டு கரையில் இருப்பவர்களும் அவனை தத்தம் பக்கம் வரும்படியாக அழைப்பார்களோ, அதுபோலே இரண்டு உலகத்தைச் சேர்ந்தவர்களும் அவனை தங்களுக்கு அருளும்படியாக வேண்டி வணங்கிக் கொண்டு நிற்கிறார்கள். பூமகன் புகழ் வானவர் போற்றுதற்கு ஆமகன், அணிவானுதல் தேவகி மாமகன். இவன் தான் முன்பொரு காலத்தில் தேவகிக்கு மகனாக பிறந்தான். தேவகி எத்தகையவள் என்றால், தன்னுடைய நெற்றி பரப்பை அலங்கரிக்க ஆபரணம் எதுவும் அவசியமில்லாத பெண்ணான தேவகி என்று சொல்லப்படுகிறது. அணி வாணுதல் தேவகி மாமகன். மாமகன் என்று சொல்வதனால் இவனுக்கு அவள் கொடுத்து வைத்திருந்த அதிகாரம், இவன் அவளிடத்தே நடந்து கொண்ட விதம், இதையெல்லாம் பார்த்த பொழுது காராகிரகத்திற்கு வந்து அவர்களை விடுதலை செய்து அவர்களோடு அவன் சேர்ந்திருந்த காலத்தில் பார்த்தவர்களுக்கு இது ஏதோ தாயும் பிள்ளையும் பழகுவது போலே இல்லை, பார்ப்பதற்கு இவர்கள் அண்ணனும் தங்கையும் போல இருந்தார்கள் என்று தோன்றியதாம். அவ்வளவு தூரத்திற்கு அவனுக்கு அவள் இடம் கொடுத்து வைத்திருந்தாள். மிகுசீர் வசுதேவர்தம் கோமகன், தேவகிக்கு மட்டுமா மாமகன் என்றால் இல்லை, வசுதேவருக்கு கோமகனா, இவளுக்காவது அன்பு நிறைந்த மகன், அதிகாரம் செலுத்தக்கூடியவன், எந்த விதத்திலும் இவளால் தட்டி கேட்க முடியாத ஒரு அதிகாரத்தோடு இருந்தவன், அவ்வளவு அன்பும் பாசமும் கொட்டி பார்த்தாள் அவனை. ஆனால் வசுதேவருக்கு இன்னும் ஒருபடி மேலே போய் அவரை இவன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான் என்ற நிலையில் சொல்லப்படுகிறது. வசுதேவர்தம் கோமகன், அவருக்கே தலைவன் போலே விளங்கியவன். ஏனென்று கேட்டால் இந்த பிள்ளை அவதாரம் செய்த பொழுதே வசுதேவர் அந்த க்ஷணம் கலங்கினார். கம்சனால் இப்பொழுது இந்த பிள்ளைக்கு என்ன தீங்கு நேருமோ என்று கலங்கினார். அப்பொழுது இந்த பிள்ளைதான் கவலை கொள்ள வேண்டாம் என்று சொல்லி வார்த்தை சொல்லி இவர்களுக்கு ஒரு திட்டமும் தீட்டி கொடுத்து, இந்த நேரம் பூட்டியிருக்கும் கதவுகள் எல்லாம் திறக்கும், அங்கே காவலுக்கு நின்றவர்கள் எல்லாம் விழுந்து கிடப்பார்கள், அவர்களை தாண்டி இப்படி யமுனையை கடந்து என்னை கொண்டு போய் ஆயர்பாடியில் விடுங்கள் என்று இந்த பிள்ளை சொல்லித்தானே பணி செய்ய வைத்தது. ராமாவதாரத்தில் தசரதன் சொல்லும்படியெல்லாம் ராமன் கேட்டான். ஆனால் இங்கே வசுதேவரும் நந்தகோபரும் கண்ணன் சொல்லும்படியெல்லாம் ஆடினார்கள். இவன் நாட்டுவித்தான் அவர்கள் ஆடினார்கள் என்ற நிலையில் வசுதேவருக்கு இவன் தலைவன் போலே விளங்கியவன். அது போகவும் நந்தகோபரும் இவன் இட்டபடிக்கு தானே இருந்தார். அதனால் இந்த இருவருடைய குணமும் கண்ணனிடத்தேயும் இருந்தது. அவன் நடந்து வந்தால் ஆயர் குலத்திற்கு தலைவனாக விளங்கக்கூடிய நந்தகோபர் வருவது போலே கம்பீரத்தோடு நடந்து வரக்கூடியவன். இவ்வளவு லட்சணம் பொருந்திய இவன் தேவர்களாலும் இந்த உலகில் உள்ளவர்களாலும் ஒரு சேர வணங்க பெறுபவன். அவன் என்னோடு கூட வேண்டும், அதற்கு நீ கூடி வர வேண்டும் என்று மூன்றாவது பாசுரத்தால் கேட்கிறாள். நான்காவது பாசுரம், ஆய்ச்சிமார்களும் ஆயரும் மஞ்சிட பூத்தனீள் கடம்பேறி புகப்பாய்ந்து வாய்த்த காளியன் மேல் நடமாடிய கூத்தனார்வரில் கூடிடு கூடலே. காளிங்கநர்த்தனம் செய்தருடைய அந்த லீலையை இங்கே விவரித்து பாடுகிறாள் ஆண்டாள். அன்றைய தினம் கண்ணன் இப்படி அந்த நீரிலே இருந்த காளியன் ஆகிற அந்த சர்ப்பத்தின் மேலே குதித்து அவன் நடனமாடிக்கொண்டிருக்கிறான் என்ற செய்தி கேட்ட உடன் ஆயர் பாடியே ஒரு பிணக்காடாக காட்சி தந்தது என்கிறார். போர்க்களம் போலே இருந்ததாம். ஏனால் பயமே அறியாத ஆயர் பெண்கள் எல்லாம் கொத்து கொத்தாக மயங்கி விழுந்தார்களாம். உந்து மதகளற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் என்று சொல்லப்படும் நந்தகோபன், அவ்வளவு வீரம் பொருந்திய நந்தகோபன், அவனை தொடர்ந்து இருந்த மற்ற ஆயர்கள் அத்தனை பேரும் மயங்கி விழுந்தார்களாம்.
பொய்கை கரையும் ஆயர்பாடியும் பெனக்காடு போர்க்காடு போலே காட்சி தந்தது என்கிறார்கள். அவ்வளவு தூரம் பயந்தார்கள். ஏன்னா அந்த பொய்கை கரையில் இருந்த மரங்கள் எல்லாம் கூட காளிங்கனின் விஷ காற்றுப்பட்டே பட்டு போய் கிடந்ததாம். ஆனால் அதிசயம், அந்த காளிங்கன் மேலே குதிப்பதற்காக உயரமான ஒரு மரத்தை பார்த்தான் கண்ணன். ஒரு குருந்த மரம் பட்டு போயிருந்தது. அதில் போய் இவனுடைய திருவடியை வைத்த மாத்திரத்தில் அந்த மரம் பூத்து குலுங்கியதாம். பூத்த நீள் கடம்பேறினான் என்கிறாள் ஆண்டாள். இப்படி அந்த மரத்தின் பேரிலே இவன் திருவடி பட்டவுடன் பூக்குமா என்று கேட்டால், இதே திருவடிதான் ராமாவதார காலத்தில் கல்லின் மேலே பட்டவுடன் கல் பெண்ணானதே. அப்படி இருக்க பட்டு போன மரம் பூத்து குலுங்காதா என்று கேட்கிறார்கள். இது போகவும் மிக முக்கியமான ஒரு செய்தியை இந்த இடத்தில் வியாக்கியானத்திலே கொண்டு வருகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அழிஞ்சில் மரம் என்று சொல்லப்படுகிற ஒரு மரம், அதிலிருந்து உதிரக்கூடிய காய்கள், அழிஞ்சில் காய்கள், அவை கீழே உதிர்ந்து கிடக்குமாம். அந்த நேரத்தில் மின்னல் வெட்டினால் உதிர்ந்து கிடந்த காய்கள் மீண்டும் மேலே சென்று மரக்கிளையிலேயே பற்றி கொள்ளுமாம். அப்படி ஒட்டி கொண்ட அந்த காய்களை அந்த க்ஷணத்திலேயே பறித்து அவற்றை சரியான பதத்தில் தைலமாக்கி ஒரு மாங்கொட்டையிலே தடவி, மாங்கொட்டை மேலே தடவி அதை நட்டு வைத்தால், உடனடியாக அப்படி நட்டு வைத்த அந்த கொட்டையானது வேர் விட்டு வளர்ந்து வெகு சீக்கிரத்தில் ஒரு பெரிய மரமாகி பழங்களை தரும் என்று சொல்லப்படுகிறது. இதை ஒரு ஒரு செய்தியாக இந்த இடத்தில் வைக்கிறார். அந்த அப்படி அல்பமான ஒரு வஸ்து ஒரு காய்க்கும் தைலத்திற்கும் மாமரத்திற்கும் இருக்கும் பட்சத்தில் கண்ணனாகிற அவனுடைய திருவடி அதனுடைய ஸ்பர்சத்தால் பட்டுப்போன மரம் பூக்க முடியாதா என்று ஒரு சமாதானத்தையும் சொல்லுகிறார். இப்படி அவன் கால் படபட பட்டு கிடந்த மரம் துளிர்த்து பூ பூத்தது. அப்படி ஒரு கடம்ப மரத்தின் மேலே ஏறி உயரத்தில் ஏறி நின்று அங்கிருந்து குதித்தால்தான் நேரடியாக காளிங்கனுடைய தலையிலே போய் தன்னுடைய கால் படும்படியாக நிற்க முடியும். என்றால் அவன் மேலே எழும்பி வந்து விடுவான். அதனை அங்கேயே அவனை அழுத்தி அவனை கொல்ல வேண்டும், அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்பது கண்ணனுடைய எண்ணம். அதனால் அப்படித்தான் விழுந்தான், குதித்தான், உள்ளே குதித்தான். பாய்ந்து வாய்த்த காளியன் மேல் நடமாடிய கூத்தன் என்ன புண்ணியம் செய்தான் காளியன்! யாரெல்லாம் வந்து எத்தனை அடியார்கள், எத்தனை தேவர்கள், எத்தனை ரிஷிகள் எல்லாம் அந்த திருவடி தம் சிரசிலே படாதா என்று விழுந்தபடி கிடக்கிறார்கள். அந்த சன்னதி வாசலிலே எவ்வளவு ஆயிரம் பேர் விழுந்து கிடக்கிறார்கள், எத்தனை லட்சம் பேர் அடியார்கள் வேண்டி கிடக்கிறார்கள், யாருக்கும் கிடைக்காத பேரு. நல்ல சொல் சொல்லி இவனை புகழும் அடியார்களுக்கு கூட அவ்வளவு எளிமையில் கிடைக்காத பேரு. விஷத்தை மட்டும் கக்கக்கூடியவன் காளிங்கன் அவனுடைய சிரசிற்கு கிடைத்ததே, அவன் பேரிலே அவன் தலையிலே இவன் திருவடியை வைத்து ஆடினானே, இவன் கைகள் நம்மேலே படாதா, ஸ்பர்சிக்க மாட்டானா என்று ஆண்டாள் ஏங்கி கிடக்க, எதுவுமே வேண்டாத காளிங்கன் அவ்வளவு தூரத்திற்கு துர்குணம் நிறைந்தவன், அவன் தலை பெற்ற பேரு கண்ணனுடைய திருவடிகள் அதில் பதிந்து நடனமாடி காண்பித்ததே, என்ன பேரு இது என்று கொண்டாடினான். அந்த திருவடியினுடைய ரேகைகள் அப்படி பதிந்திருக்க, கருடன் உன்னை இனி தொந்தரவு செய்ய மாட்டான் என்று சொல்லி அவனை அங்கிருந்து விலகும்படியாக செய்தானாம் கண்ணன். அவ்வளவு தூரம் பேரு பெற்றானே காளிங்கன் என்று கொண்டாடுகிறாள். மேலும் காளிங்கனர்தனம் செய்வதற்காக கண்ணன் குதித்து அந்த காளிங்கனாகிற அந்த சர்ப்பத்தின் மேல் அவன் ஆடியதுதான் முதல் முதலில் நாட்டியம் என்றும், அவன் ஆடிய அந்த கூத்தை கண்டுதான் பரதமுனி தொடக்கமானவர்கள் நாட்டியத்திற்கு சாஸ்திரம், பாஷ்யம், விருத்தி எல்லாம் செய்தார்கள் என்பதும் பெரியவாச்சான் பிள்ளை இங்கே ஒரு கருத்தாக வைக்கிறார். இப்படி உலகமே கண்டு அதிசயித்து பயந்து போய் மயங்கி விழுந்து அதன்பின் மூர்ச்சை தெளிந்து எழுந்தவர்கள் பார்த்து கொண்டாடும்படியாக சிறுபிள்ளையான இவன் காளிங்கன் மேலே கூத்தாடினான், அந்த தலைவன் அவன் வந்து என்னோடு சேர்வானாகில் நீ கூடி வர வேண்டும் என்ற கூடல் தெய்வத்தை நான்காவது பாசுரத்தால் வேண்டியிருக்கிறாள். ஐந்தாவது பாசுரம். மாடமாளிகை சூழ் மதுரை பதினாடி நம் தெருவின் நடுவே வந்துட்டு ஓடமாம் அதை யானை உதைத்தவன் கூடுமாகில் நீ கூடிடு கூடலே. கண்ணன் கம்சன் செய்த அந்த வில்விழவிற்கு மதுரையம்பதிக்கு வந்து சேர்கிறான். அக்ரூரர் அழைத்து வருகிறார். திருவாய்ப்பாடியிலிருந்து புறப்பட்டு கண்ணனும் பலராமனுமாக அவர்கள் வந்து சேர்ந்து மதுரையம்பதியிலே வீதியார நடந்து ஒவ்வொரு வீதியாக சென்று இங்கே மாலாக்காரருடைய வீடு எது என்று கேட்கிறார்களாம். விஷ்ணு புராணத்தில்
அழகாக பேசப்பட்டிருக்கும் இடம் இது. மாலாக்காரரை கண்ணன் எப்படி தடுத்தாட்கொண்டான் என்னும் இடம். பூனியிடம் சென்று சந்தனம் பூசி கொள்ளுகிறான், வண்ணானிடம் சென்று பட்டு வஸ்திரங்களை எல்லாம் அணிந்து கொண்டான். கடைசியாக மாலை சூட்டிக் கொள்ள மாலாக்காரருடைய வீட்டை தேடுகிறான். மதுரை நகரம் பெரிய நகரம், வடமதுரை, அதிலே கம்சனுடைய ஆளுகைக்குட்பட்டிருந்த அந்த நகரம். அந்த நகரத்தினுடைய முக்கிய வீதிகளில் எல்லாம் விசாரித்து அங்கு எங்கும் இல்லை என்பதை அறிந்தவனாய் முடுக்கு தெருவாக ஒரு தெரு இருந்ததாம். மூலையிலே ஒரு சின்ன சந்து போல இருந்த தெரு, அதன் உள்ளே சென்று அங்கே தான் மாலாக்காரரின் வீடு இருந்ததாம். ஊரே திரண்டு பார்க்கும்படியாக இவன் யார் வீட்டை இப்படி தேடுகிறான் என்று அத்தனை பேரும் பார்த்து அதிசயிக்க, இருக்கும் பெரிய தனிகர்கள், அந்த ஊரிலே பிரபலமாக இருந்தவர்கள், முக்கியஸ்தர்கள் அத்தனை பேர் வீட்டையும் ஒதுக்கிவிட்டு கண்ணன் நேரே முடுக்கிலிருந்து அந்த மாலாக்காரர் வீட்டிற்கு சென்றானாம். அவ்வளவு பேரும் இதை அதிசயித்து பார்த்தார்களாம், இவனா இப்படி இறங்கி வந்து இவர் வீட்டிற்கு சென்றான் என்று. அப்படி இருந்தது மாலாக்காரருடைய பக்தி. அப்படி வந்தவர்களை மாலாக்காரரும் அழைத்து அவர்கள் திருவடியை விளக்கி அமர்வதற்கு ஆசனம் கொடுத்து தான் கட்டி வைத்திருந்த மாலைகளை எல்லாம் அவருக்கு அவர்களுக்கு சாற்றி அர்ச்சனை செய்ததாக புராணம் சொல்லுகிறது. அந்த நிலையில் இவன் அவரிடத்தே இருந்து ஆசைப்பட்டது அவருடைய அந்த அன்பை மட்டும்தான். அதை வெளிப்படுத்தும் விதமாக அவருடைய மாலை இருந்தது. மாலை தொடுப்பவர்கள் ஒருவேளை ஒரு ஆசைக்கு இவ்வளவு வண்ண வண்ண மலர்களை கொண்டு, இத்தனை வாசனை மலர்களை கொண்டு தொடுக்கும் இந்த மாலையில் ஒரு ஜான் மாலையை நாம் போட்டு பார்த்தால் என்ன என்று ஆசை வந்துவிடக் கூடாது என்று முகத்தை வேறு திசையில் வைத்துக் கொண்டு மாலை தொடுப்பார்கள் என்று ஒரு வழக்கத்தை பெரியவாச்சான் பிள்ளை இங்கே பதிவு செய்கிறார். அப்படி இருக்கக்கூடிய இந்த மாலாக்காரர்கள், மாலை தொடுக்கக்கூடியவர்கள், அது போன்ற ஒரு மாலாக்காரர் தானே பெரியாழ்வார். எப்படி அவனுக்கு மாலை தொடுப்பதை மட்டுமே கைங்கரியமாக அவர் செய்தாரோ, அதுபோலே விட்டு சித்தரும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நந்தவனம் அமைத்து பூ பறித்து மாலை தொடுத்து அதை பெருமானுக்கு சமர்ப்பிக்கும் வழக்கத்தை கொண்டிருந்தார். அதனால் தான் இங்கே ஆண்டாள் மாட மாளிகை சூழ் மதுரை பதினாடி நம் தெருவின் நடுவே வந்துட்டு என்கிறாள். அந்த மாலாக்காரர் இங்கே விட்டு சித்தர், இரண்டு பேரும் செய்வது ஒரே தொழில் என்பதனால் அந்த மாலாக்காரரோடு ஆண்டாள் தனக்கு ஒரு உறவு இருப்பது போலே சொல்லுகிறாளாம். மேலே எப்படி இவள் ஆயர்பாடியிலே தனக்கு ஒரு வீடு இருந்தது என்றும், தான் ஆயர் சிறுமியர்கள் 500,000 பேரில் ஒருவர் என்றும் நினைத்துக் கொண்டாளோ, அதுபோலே கண்ணன் சம்பந்தம் பெற்ற வடமதுரையிலும் தனக்கு ஒரு வீடு இருந்ததாக சொல்லுகிறாள். ஆனால் தான் நம் தெருவின் நடுவே என்றொரு பிரயோகம், நம்முடைய வீடு இருக்கக்கூடிய அந்த தெருவின் நடுவே. மாலாக்காரருக்கு செய்ததை விட இங்கே கண்ணன் இவளுக்கு அதிகம் செய்ய வேண்டுமா? எப்படி என்றால், ஒவ்வொரு தெருவாக சென்று இங்கே கோதையினோட வீடு எங்கே இருக்கு, அவள் வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டே வர வேண்டுமா? கண்ணன் வந்து விசாரிக்கும் அளவிற்கு இவள் யார் என்று அத்தனை பேரும் அவனை பின்தொடர்ந்து வர, இவள் இருக்கும் தெருவுக்கு வந்து விட்டான். மனது பதவதைக்கிறது இவளுக்கு. அங்கே இருப்பவர்கள் அத்தனை பேருமே இவன் யார் வீட்டிற்குள் செல்வதற்காக வருகிறான் என்று தெரியாதவர்களாய் அவரவர்கள் அவனை அழைத்தால் போதும் என்று வீட்டு வாயிலை திறந்து அவனை அழைக்க சித்தமாக இருந்தார்கள். தெருவெல்லாம் ஆற நடந்தான். இப்படியும் அப்படியுமாக நடந்து தெருவின் நடுவிலே வந்து நின்று யாரும் எதிர்பாராதபடிக்கு சடக்கென்று இவள் வீட்டிற்குள் நுழைந்தானான். அத்தனை பேரும் பார்க்க, ஆஹா, கோதைக்கு இவ்வளவு பெரிய ஸ்தானம் இருக்கிறதா, இவள் இவ்வளவு உயர்ந்தவளா என்று கண்டு அதிசயிக்கும்படி இப்படி ஒரு செயலை செய்து அவன் நம் வீட்டினுள் வர வேண்டும், இது அவருடைய எளிமையை காட்டும் என்கிறாள் ஆண்டாள். மேலே அதே யாகத்திற்கு அவன் செல்லும் பொழுது அங்கே மதம் ஏறக்கூடிய வஸ்துக்களை எல்லாம் கொடுத்து, அந்த யானைக்கு மதமேறும்படியாக திரவியங்களை எல்லாம் கொடுத்து உண்ண கொடுத்து மதமேற்றி வைத்திருந்த அந்த யானை அதை உதைத்து தள்ளியவன், தடங்களாக வரக்கூடியவைகளை, அடியார்களுக்கு குறிப்பாக தடைகளாக வரக்கூடியவைகளை உதைத்து கொன்று முடிப்பவன், மத யானை உதைத்தவன், வழியிலிருந்து விலகிச் செல்லும்படியாக உதைத்து தள்ளக்கூடியவன், அவன் என்னோடு வந்து கூட வேண்டும். இவ்வளவு எளிமையின் இலக்கணமாக விளங்கும் அவன், அவனைத்தான் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய திருமால், அவன் இறங்கி வந்து இந்த எளிமை காட்ட என்னை அவன் வாரி அணைத்து தனதாக்கிக் கொள்ள வேண்டும், அதற்கு நீ கூடி வர வேண்டும் என்று கூடல் தெய்வத்தை வேண்டி 5வது பாசுரத்தால் ஆண்டாள் கூடல் இழைக்கிறார். இப்பொழுது அந்த பாசுரத்தை இசையோடு கேட்போம். பாசுரத்தால்
தனக்கு உரியவன் தான் இவன், அதனால் தன்னோடுதான் இவன் கூட வேண்டும் என்ற நிலையில் ஆண்டாள் பாடுகிறாள். அற்றவன் மருதமுரிய நடை கற்றவன், கஞ்சனை வஞ்சனையர் செற்றவன், திகழும் மதுரைபதி கொற்றவன், வரில் கூடிடு கூடலே. அற்றவன் என்பதால் இவளுக்காக அவன் அற்று தீர்ந்தவன். எப்பொழுதெல்லாம் தான் வருகிற இவள் அவன் வருகிறானோ அப்பொழுதெல்லாம் அந்த அவதாரத்தில் எல்லாம் இவளும் கூடவே வருகிறாள். அப்படி இருக்க இப்பொழுது இவள் பூமாதேவியானவள் ஆண்டாளாக அவதரித்திருக்கும் பொழுது நிச்சயம் அவளுக்கு என்ற அற்றவனான இவன் வந்து சேருவான் என்ற நிலையில் இவளுக்கு ஆனவன் என்று சொல்லுகிறாள். மேலே மருதமுரிய நடை கற்றவன், இவன் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது கம்சன் ஏதேதோ அசுரர்களை எல்லாம் இவன் பேரிலே ஏவ அத்தனை அசுரர்களையும் கொன்று முடித்து ஜெயித்தான். அந்த நிலையில் தாயான யசோதை இவனை ஒரு உரலோடு கட்டி வைத்திருக்க இரண்டு மருதமரத்திற்கு நடுவே தவழ்ந்து போய் அந்த உரலால் இடித்து மோதப்பட்டு அந்த மருதமரங்கள் முறிந்து அதிலிருந்து சாபம் நீங்கியவர்களாக வெளியேறினார்கள் தேவர்கள் என்று பார்க்கிறோம். அப்படி அந்த மருதமரத்தை சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது தெரியாமல் சாய்த்தே சாப விமோசனம் எல்லாம் செய்தவன் இவனுக்கா விஷயம் தெரியாது. அப்படித்தான் அவன் நடையே கற்றான் என்கிறான். இவன் நடை கற்றல் என்பது அடியார்களுடைய துயர் தீர்ப்பதற்கு கற்றுக்கொண்ட வேளை சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது தவழ்ந்த காலத்திலேயே இதையெல்லாம் செய்து முடித்தவன், இப்படி இவ்வளவு சாகசங்களை செய்யக்கூடியவன். கஞ்சனை வஞ்சனையில் செற்றவன், இருந்த இடத்திலிருந்து சங்கல்பம் செய்திருக்கலாம் ஆனால் இவன் வந்திருந்து வஞ்சகத்தன்மையால் கம்சனை கொன்றான் என்கிறான். ராமன் போலே இருந்திருந்தால் அவன் சங்கல்பத்தோடு தர்மம் பிளராமல் ராவணனோடு ஒரு யுத்தம் செய்திருக்கலாம் ஆனால் கம்சன் அவனே வஞ்சனை உடையவன், அதனால் அவனை அறப்போரிலே ஜெயிக்க முடியாது என்று வஞ்சித்து கொன்றான். மேலே கண்ணன் பேரிலே கம்சன் கொண்டிருந்த வஞ்சம்தான் அவனை தீர்த்தது என்றும் பொருள்படும்படியாக கஞ்சனை வஞ்சனையில் செற்றவன் என்கிறான். இவன் பின் மதுரையம்பதி வடமதுரையம்பதிக்கு கொற்றவனாக அரசனாக வீற்றிருக்கிறான் என்கிறான். உக்ரசேனன் தான் மதுரைக்கு அரசன் என்றாலும் கண்ணன் தான் அவனை அரசன் ஆக்கி வைத்தது. ஏயாதியனுடைய சாபம், யதுகுலத்தை சேர்ந்தவர்கள் யாரும் அரசாள முடியாது என்பதால் கண்ணன் முன்னின்று உக்ரசேனனை அரசனாக்கி வைத்தான். இல்லை என்றால் கண்ணன் தான் வாஸ்தவத்தில் பட்டமேற்றிருக்க வேண்டியவன். அதனால் உக்ரசேனன் அரசாட்சி செய்தாலும் கண்ணனைத்தான் மன்னனாக கொள்ள முடியும். அதனால் அந்த விதத்தில் கண்ணன் இந்த இடத்திலே கொற்றவனாக சொல்லப்படுகிறான். மகாராஜா, அவனுக்கு ஒருவர் இந்த காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் கூடல் தெய்வமே, நீ சென்று அவனுக்கு இப்படி ஒருத்தி உனக்காக காத்திருக்கிறாள், உன்னோடு கூட மாட்டோமா என்று கூடல் இழைத்து காத்திருக்கிறாள் என்பதை நினைவுபடுத்தி அவன் என்னோடு வந்து சேரும்படியாக செய் என்று வேண்டுகிறாள். இது ஆறாவது பாசுரத்தான். ஏழாவது பாசுரம். அன்று இன்னாதனசை சிசுபாலனும் நின்று நீள் மருதும் எருதும் புள்ளும் வென்றிவேல் விரல் கஞ்சனும் வீழ முன் கொன்றவன் வரில் கூடிடு கூடலே. கண்ணன் அவதரித்த காலத்திலிருந்து வரிசையாக அசுரர்களை அனுப்பி கொண்டே இருந்தான் கம்சன். ஒவ்வொரு வடிவத்திலும் அசுரர்கள், வெவ்வேறு வடிவத்தில் அசுரர்கள் என்று அவன் வயதிற்கு வளர வளர அவன் ஒவ்வொரு வயசு காலத்திலேயும் அசுரர்களை அனுப்பி கொண்டே இருந்தான் கம்சன். அந்த அளவில் அன்று இன்னாதனசை சிசுபாலனும் எல்லாம் முடிந்து ருக்மிணி பிராட்டியை திருமணம் செய்து கொள்ள வேண்டியிருந்த அந்த நிலையில் கூட சிசுபாலன் மூலமாக ஒரு ஹிம்சை, அவனையும் அழித்து முடித்தான் கண்ணன். அவனுக்கு அவன் ஏற்படுத்திய தடைகளை எல்லாம் தகர்த்து ருக்மிணியை கரம் பிடித்தான். நின்ற நீள் மருதும் எருதும் புள்ளும், இன்னும் சிறு வயசில் அவன் தவழ்ந்து கொண்டு நடை பயின்ற காலத்திலேயே மருதமரமாக இரண்டு அசுரர்கள், இதிலே நளன் கூபரர் கூபரன் என்னும் அந்த இரண்டு தேவர்கள் பெற்ற சாபத்தினால் மருதமரமாய் நின்றார்கள் என்றும், கண்ணனுடைய அந்த உரல் பட்டு மோதி அதிலிருந்து அவர்கள் சாப விமோசனம் அடைந்தார்கள் என்பது புராண செய்தி. ஆனால் அந்த மருதமரத்தில் கூட ஒரு அசுர ஆவேசம் இருந்ததாக ஆழ்வார்களுடைய கூற்று. அந்த அளவில் கம்சன் அனுப்பிய அசுரர்களுடைய ஆவேசம் அந்த மருதமரத்திலும் இருந்ததாம். சிறு குழந்தை நடைபழகும் பொழுது முறிந்த மருதமரம் அதன் பேரிலே விழுந்திருந்தால், அதன் மேலே விழுந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் இப்படி மருதமரமாக. அடுத்தது எருது. ருக்மிணி கண்ணன் தானும் நப்பிண்ணையை திருமணம் செய்து கொள்ள இருந்த பொழுது ஏழு எருதுகளை அடக்க வேண்டும் என்ற ஒரு போட்டி.
மருத மரமாவது இரண்டு மருத மரங்கள் தான் இங்கே ஏழு எருதுகள். ஏழு எருதுகளும் அதை ஜெயித்து கொண்டு வர வேண்டும். கண்ணன் அதை அடக்கி ஆயர்களுக்கே உரிய அந்த வீர விளையாட்டு அதை செய்துத்தான் அவன் அப்பெண்ணை பிராட்டியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இப்படி ஏழு எருதுகள், அதற்கு மேலே பகாசுரன் ஆகிற பறவை புல், இப்படி ஒவ்வொரு நிலையிலும் பறவையாக மிருகமாக மரம் செடி கொடி என்று எல்லா வகையிலேயும் எல்லா வடிவிலேயும் அசுரர்கள் வந்து கண்ணனை ஹிம்சிக்க வந்தார்கள், அவனை கொல்ல முயன்றார்கள். அத்தனை பேரையும் தாண்டி அவர்களை எல்லாம் தோற்கடித்து அவர்களை எல்லாம் அழித்து கொன்று முடித்து கடைசியாக கம்சனிடத்தை வருகிறான். வென்றிவேல் விரல் கஞ்சனும் வீழ, கையில் தாங்கி இருக்கக்கூடிய வேல் கூட தேவையில்லாதபடிக்கு தானே இறங்கி யுத்தம் செய்யக்கூடிய பலம் பொருந்தியவனான கம்சன் அவனும் வீழும்படியாக செய்து அவனையும் முன்கொன்றான். இவர்கள் அத்தனை பேரையும் ஒவ்வொருவராக ஒவ்வொரு காலத்தில் கொன்று முடிக்கிறான் கண்ணன். ஆனால் இவனுடைய பராக்கிரமத்தையும் வந்தவர்களுடைய எண்ணிக்கையும் பார்த்தால் ஒரு அடியில் அத்தனை பேரும் வரிசையாக விழுந்தார்கள் என்று சொல்லும்படியாக இருந்தது. எவ்வளவு பெரிய மகாதீரன், அவன் வந்து என்னோடு கூடும்படியாக நீ கூடி கொடுக்க வேண்டும், நீ கூடி வர வேண்டும் என்று வேண்டுகிறாள் ஆண்டாள். அந்த பாசுரத்தை இப்பொழுது இசையோடு கேட்போம். எட்டாவது பாசுரம், ஆவல் அன்புடையார்தம் மனத்தன்றி மேவலன் விரைசூழ் துவராபதி காவலன் கன்றுமைத்து விளையாடும் கோவலன் வரில் கூடிடு கூடலே. முதல் வரியிலே அடியார்களை இரண்டு விதமாக பிரிக்கிறாள், ஆவலுடையார்கள் அன்புடையார்கள். சீதை எப்படி அசோகவனத்தில் துன்பப்பட்டாலும் ராமன் நம் பேரிலே காதல் கொண்டவன், நாம் அவனுக்கு உடைமையாக இருக்கிறோம், அவன் நம்முடைய சுவாமி, அவன் பராக்கிரமம் பொருந்தியவன், நிச்சயம் அவன் வந்து நம்மை கைகொள்ளுவான், நம்மை இந்த துன்பத்திலிருந்து மீட்பான் என்று பொறுமையாக காத்திருந்தாள் இவளை போன்றவர்கள் ஆவலுடையவர்கள். அன்புடையவர்கள் ஆண்டாளின் தகப்பனாரான பெரியாழ்வார் போலே, கண்ணனே எதிரே வந்து நின்றாலும் பலர் காண இப்படி வரலாமோ, அவர்களுடைய கண்ணச்சில் உன் பேரில் பட்டுவிடாதோ என்று பல்லாண்டு பாடக்கூடியவர்கள். அவனை சூழ்ந்திருக்கும் அடியார்கள் எல்லாம் அவனை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், அவனுக்கு ஒரு தீங்கும் நடக்காத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும் என்று பயந்து போய் அந்த நிலையில் இருப்பவர்கள் இப்படி அன்புடையவர்கள் என்று இரண்டு விதமாக சொல்லுகிறாள். இவள் அன்புடைய பெரியாழ்வார் உடைய அந்த குலத்திலே பிறந்தவளாக இருந்தாலும் இவளுக்கு ஆவலும் உண்டு அன்பும் உண்டு. அதையும் தாண்டி தம் மனத்தன்றி மேவலன், ஆழ்வாரை போலேயும் சீதா பிராட்டியை போலேயும் இருக்கும் அடியார்களை தவிர மற்றவர்கள் பேரிலே இவன் மற்றவர்கள் மனதிலே இவன் குடிகொள்ளுவது இல்லை. எல்லார் மனதிலும் இவன் குடிகொண்டிருந்தாலும் அவன் இருப்பை உணராதவர்களாக மற்றவர்கள் இருக்கிறார்களே, அதை சொல்லுகிறாள். ஆனால் இவளுக்கு அந்த குற்றம் இல்லை. சீதையை போன்ற ஆவலும் உண்டு, பெரியாழ்வார் போன்ற அன்பும் உண்டு. அதனால் நிச்சயம் என் மனதிலே வந்து சேர்ந்து விடுவான். இது என்னிடத்தில் இருக்கக்கூடிய குணங்கள். இவனிடத்தில் இருக்கக்கூடிய குணங்கள் என்ன என்று பார்த்தால், விரைசூழ் துவராபதி காவலன், நல்ல பொழில்களால் சூழப்பட்ட குளிர்ச்சியான துவாரகாபுரி, அந்த நகரத்தை அதற்கு இவ்வளவு பெருமையெல்லாம் இருந்தாலும் அதையும் தாண்டி அங்கே கற்பக மரத்தையும் கொண்டு வந்து பாரிஜாத மரத்தை கொண்டு வந்து நட்டு அந்த இடத்தை நல்ல பூஞ்சோலை போலே வைத்துக் கொண்டான் துவாரகாபதியை. எப்படி துவரையை அவன் நினைத்த பொழுது உருவாக்கி அதை காத்து அதன் பின் அழிக்கவும் முடிந்ததோ, அதுபோலே உலகத்தையும் ஒரு விளையாட்டாக இதையெல்லாம் செய்யக்கூடியவன், இதையும் தாண்டி வைகுண்டத்தில் இருப்பதை காட்டிலும் மாடு மேய்ப்பதிலே விருப்பம் கொண்டவன் என்பார் ஆழ்வார். அந்த நிலையில் கன்று மேய்த்து விளையாடும் கோவலன், துவாரகாபுரிக்கே மன்னனாக இருந்தாலும் அதை விடவும் அதிகமாக தன்னை தாங்களே பார்த்து கொள்ள முடியாத பசுக்கூட்டத்திற்கு தலைவனாக இருந்து அவைகளை வழிநடத்துவதில் விருப்பம் கொண்டவன் இந்த நிலையில். ஆனால் என்னிடத்தே ஆவல் உண்டு, அன்பு உண்டு, அவனிடத்தே எதையும் செய்யக்கூடிய சாமர்த்தியம் உண்டு, வந்து வேண்டி நிற்பவர்களை கதியில்லாமல் இருப்பவர்களை காத்து வழி நடத்தக்கூடிய தன்மையும் உண்டு. இது இரண்டும் அவனிடத்தே இருப்பதால் என்னிடத்தே இருப்பதும் அவனிடத்தே இருப்பதும் பொருந்தி வருகிறது. அதனால் அவன் என்னோடு சேர வேண்டும், அதற்கு கூடல் தெய்வமே நீ கூடி வரும்படியாக செய் என்று வேண்டி எட்டாவது பாசுரத்தால் கூடல் இழைக்கிறாள். இப்பொழுது அந்த பாசுரத்தை இசையோடு கேட்போம். மனத்தன்றி மேவலன் விரை
ஒன்பதாவது பாசுரம். கொண்டகோல குரலுருவாய் சென்று பண்டு மாவலிதன் பெருவேள்வியில் அண்டமும் நிலனும் அடியொன்றினால் கொண்டவன் வரில் கூடிடு கூடலே. வைகுண்டநாதனாக இவன் சங்கு சக்கரங்களை தாங்கி நிறைய ஆபரணங்கள் எல்லாம் போட்டுக்கொண்டு ஸ்ரீபூமி தேவியோடெல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த கோலத்தை காட்டிலும் இவன் மார்பிலே பூணூல் திகழ, மௌஞ்சி, மான் தோல், கையிலே தண்டம், தர்ப்பப்பில் கட்டு இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு வாமனனாக குள்ள வடிவில் ஒரு பிரம்மச்சாரியாக நடந்து வந்தானே, அந்த அழகிலே ஈடுபடுகிறாள் ஆண்டாள். கொண்ட கோல குரலுருவாய் சென்று அவன் வீதியிலே நடந்த பொழுது அந்த ஊரில் இருந்தவர்கள் எல்லாம் வெளியே வந்து பார்த்தார்களாம். இவ்வளவு தேஜஸோடு ஒரு சிறு பிள்ளை, ஒரு பிராமண சிறுவன் இப்படி நடந்து செல்கிறானே, இவன் யார் என்றபடிக்கு பார்த்தார்களாம். சென்று பண்டு மாவலிதன் பெருவேள்வியில் இன்றைக்கு மாவலி செய்த அந்த யாகத்தை கொண்டாடுகிறாள், அந்த காலத்தை கொண்டாடுகிறாள். பண்டு மாவலிதன் பெருவேள்வி அன்றொரு நாள் என்று அந்த நாளை நினைவு கூறுகிறாள். காரணம், இந்த நல்ல நாளில் தான் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்ற வாசி இல்லாமல் உலகில் உள்ள அத்தனை உயிர்களின் தலையிலும் திருமாலுடைய திருவடி பட்டது, அவன் காலுடைய ஸ்பர்சம் பட்டது இந்த நல்ல நாளில் தானே என்று அந்த நாளை நினைவு கூறுகிறாள். பண்டு மாவலிதன் பெருவேள்வி என்கிறாள். அந்த வேள்வியினுடைய அளவு ஏதோ அலங்காரம் எல்லாம் செய்து பிரம்மாண்டமாக நடந்தது என்பதனால் பெருவேள்வியா என்றால் அப்படி இல்லை. வேள்வியின் பயனாக இவர்கள் கருதும் திருமால் வேள்வி நடைபெறுவதற்கு முன்பாகவே அங்கே இருந்தவர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்து விட்டானாம். இதை விட பெரிய பயன் என்ன வேண்டும்? அதனாலே பெருவேள்வி என்கிறாள். அந்த பெருவேள்வியில் உள்ளே வந்தவன் அண்டமும் நிலனும் அடி ஒன்றினால் கொண்டவன் வரில் கூடிடு கூடலே. தன்னுடைய சொத்தாக இருக்கக்கூடியது, தான் படைப்பது என்ற நிலையில் இருக்கும், தான் காப்பது என்ற அளவிலே வைணவர்கள் கொண்டாடும், திருமால் வைத்திருப்பதாக வைணவர்கள் கொண்டாடும் இந்த உலகத்தை, மேலுலகத்தையும் கீழுலகத்தையுமாக இரண்டடிகளால் அளந்து விட்டான் என்கிறாள். அண்டமும் நிலனும் அடி ஒன்றினால், அண்டத்திற்கு ஒன்று நிலத்திற்கு ஒன்று என்று இரண்டு அடிகளால் உலகத்தை அளந்து விட்டான். அப்படி என்றால் அந்த மூன்றாவது அடி என்ன ஆனது என்ற ஒரு கேள்வி வருகிறது. வியாக்கியானத்திலே இந்த இடத்தில் நஞ்சியரோடு நடந்த ஒரு சம்பாஷணையை மேற்கோள் காட்டி வேத பிரமாணங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லி அந்த மூன்றாவது அடி என்ன ஆனது என்பதை நிர்வாகம் செய்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. ஒன்று, உலகில் உள்ள எந்த ஜீவனுக்குமே அந்த மூன்றாவது அடி என்ன ஆனது என்றே தெரியாதான், தெரியாதபடிக்கு இவன் அளந்து கொண்டான் என்பது. மற்றொரு காரணம், மூன்றாவது அடியை மகாபலியின் தலையிலே வைத்து அழுத்தி அவனை சுதலலோகம் வரையிலும் தள்ளி அவனுக்கு பெரும் செல்வத்தையும் கொடுத்து அவனை அங்கே இருக்கும்படி செய்து தானே அவனை காத்து வரும்படியாக, தனக்கு தானே அவனுக்கு துவாரபாலகராக இருந்து காக்கும்படியாக அவனுக்கு ஒரு பெருமையை செய்தான் இப்படி மூன்றாவது அடி மாவலியின் தலையிலே வைத்தது என்றும், மூன்றாவதாக மற்றொரு காரணம், இந்த உலகில் உள்ள வானத்தையும் பூமியுமாக இரண்டடியில் அளந்தவன் தன்னுடைய சொத்தாக இருக்கக்கூடிய வைகுண்டத்தையும் மூன்றாவது அடியால் தாவி அளந்து கொண்டு இரண்டு உலகமும் தனக்காட்பட்டதுதான் என்பதை காட்டிக்கொண்டான் என்று இப்படி மூன்று வெவ்வேறு காரணங்களை சொல்லுகிறார்கள். அப்படி உலகத்தை தன்னுடைய திருவடிகளால் அளந்து காத்து கொடுத்த அவன் திருமால் வரும்படியாக நீ கூடி வர வேண்டும் என்று ஒன்பதாவது பாசுரத்தால் கூடல் இழைக்கிறாள். இப்பொழுது அந்த பாசுரத்தை இசையோடு கேட்போம். பத்தாவது பாசுரம். பழகு நான்மறையின் பொருளாய் மதமொழுது வாரணம் உய்ய அளித்த எம் அழகனார் அணி ஆய்ச்சியர் சிந்தையுள் குழகனார் வரில் கூடிடு கூடலே. பழகு நான்மறையின் பொருளாய், எழுதப்படாத எழுதா கிளவியாய், ஆச்சாரியர் ஒருவர் சொல்ல சீடனதை கேட்டு மீண்டும் உச்சரித்து இப்படி பகுதி பகுதியாக பிரித்து கொண்டு மனனம் செய்து வாய்மொழியாக ஓதி உணர்ந்த மறையினுடைய பொருளாக விளங்குபவன் திருமால் என்கிறார்கள். இது வைணவர்களுடைய நிலை. அப்படி பழகு நான்மறையின் பொருளாக இருக்கிறான். மதமுழுகு வாரணம் உய்ய அளித்த எம் அழகனார், அன்று பறித்த புஷ்பத்தை இதை திருமால் திருவடியிலே சமர்ப்பிக்க முடியவில்லையே என்று கதறிய யானையின் துயர் தீர வந்தான் திருமால். அந்த நிலையில் அப்படி ஓடி வந்த திருமால் அவன் வந்து அந்த யானையின் இடர் களைந்தான். ஒன்று, அந்த யானையின்
உடல்படும் துன்பம், முதலை தன்னுடைய பற்களுக்கு நடுவே அந்த காலை பிடித்துக் கொண்டு தன் வாயால் கவ்வி அதற்கு கொடுத்த துன்பம், அதை விட அதிகமாக மனதின் உள்ளே ஒரு துன்பம் இருந்ததாம் கஜேந்திரனுக்கு. அன்று பறித்த பூக்களை திருமாலுக்கு சமர்ப்பிக்க முடியாமல் போய்விட்டதே என்று வருந்தினானாம். அந்த குறையும் தீர ஓடி வந்து அந்த முதலையிடமிருந்து யானையை மீட்டு அதன் அது சமர்ப்பிக்கவிருந்த புஷ்பத்தையும் ஏற்றுக்கொண்டான். இப்படி உடல் பிணி உள்ள பிணி இரண்டும் தீரும்படியாக செய்தான். மதமுழுகு மாறணம் உய்ய அளித்த எம் அழகனார், ஆபரணங்களை எல்லாம் தரித்து, மாலைகளை எல்லாம் தரித்து, சந்தனம் தரித்து அழகை காட்டியே மக்களை திருத்தக்கூடியவன், உன்னை விட நான் மேலானவன், உன்னை விட நான் சக்தன் என்று நினைத்துக் கொண்டு ஒருவன் உள்ளே சென்றால் திருவரங்கத்திலே பெருமானை பார்த்த மாத்திரத்தில் அவன் மிக பெரியவன் என்ற நிலையிலே மனம் ஒடுங்கி அவன் முன்பாக கைகூப்பி நிற்பார்களாம். இப்படி அழகை காட்டியும் திருத்தக்கூடியவன் அணி ஆய்ச்சியர் சிந்தையுள் குழகனார். ஆய்ச்சியர்களுடைய சிந்தையெல்லாம் நிறையும்படியாக இருந்தான். அழகு பொருந்தி ஆய்ச்சியர் என்கிறாள் அணி ஆய்ச்சியர். இந்த இடத்தில் ஆய்ச்சியர்களுக்கு இருக்கக்கூடிய அழகு என்பது கண்ணனை விட்டு தரிக்க முடியாதவர்கள் என்ற அழகு. அந்த குண அழகு உடையவர்களான ஆய்ச்சியர்களுடைய சிந்தை முழுவதும் கவர்ந்து அங்கே குழைந்து நிரம்பி இருந்தானாம். அவர்கள் சித்தத்திலிருந்து பிரிக்க முடியாதபடி ஒரு வஸ்து போல் அல்லாமல் திரவமாக கரைந்து இவன் அதன் உள்ளே கலந்து குழகி இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்படி ஆய்ச்சியர்கள் மனதை கைகொண்டவனான அவன் வேத பொருளாக விளங்குபவன், அந்த மேன்மைக்கும் எளிமைக்கும் இரண்டிற்குமான வஸ்துவாக இருக்கும் திருமால் அவன் கண்ணன் வந்து என்னோடு கூட வேண்டும், அதற்கு நீ கூடி வரும்படியாக செய்வாயாக என்று வேண்டுகிறாள் கூடல் தெய்வத்தை 10வது பாசுரத்தார். இப்பொழுது அந்த பாசுரத்தை இசையோடு கேட்போம். கடைசியாக 11வது பாசுரம் பலஸ்ருதியாக அமைவது. ஊடல் கூடல் உணர்தல் புணர்தலை நீடு நின்று நிறைய புகழ் ஆய்ச்சியர் கூடலை குழற் கோதை முன் கூறிய பாடல் பத்தும் வல்லார்க்கு இல்லை பாவமே. ஊடல் என்பது ஊடல் கூடல் என்பது அவனை பிரிந்திருந்த காலத்தில் ஏற்பட்ட ரோஷம், அந்த கோபத்தோடு சேர்ந்திருப்பது. உணர்தல் என்பது இவர்கள் ஆய்ச்சியர்கள் கண்ணனுக்கு உன்னை பிரிந்து நாங்கள் பட்ட துன்பத்தை நீ உணர்வாயா என்றபடிக்கு சொல்லி காட்டுவது, அவனுக்கு உணர்த்தி பின் உணர்தல் என்பது அவனோடு சேர்ந்து இருப்பது. இப்படி அவனை விட்டு பிரிந்திருந்த காலத்தில் கோபமும் அவனுக்கு அதை உணர்த்திய பிறகு அவனோடு சேர்ந்திருந்து கொண்டாடுவதுமாக இப்படியே இதையே யாத்திரையாக கொண்டிருந்தார்கள். அடிக்கடி ஆண்டாள் சொல்லுவதுதான், அவனோடு சேர்ந்திருந்து கழிப்பது என்பது முடியாமல் நடந்து கொண்டே இருக்க முடியாது. ஏதோ ஒரு காலத்தில் அது ஒரு இடத்தில் வந்து நின்றாக வேண்டும். அப்படி அது நடந்து கொண்டே இருந்தாலும் இவர்கள் உயிர் தரிக்க முடியாமல் போய்விடும். அதனால் அவ்வப்போது அவர்கள் உயிர் தரிக்கும் விதமாக அவர்களை பிரிந்திருந்தான் கண்ணன். அந்த பிரிவனுடைய துன்பம் அதிகமாகும் பொழுது அவனே ஒரு மாய செயலினாலே அவர்களோடு சேர்ந்திருந்து சந்தோஷித்தான் என்ற நிலையில் சொல்லப்படுகிறது. இதுவே இவர்களுக்கு புகழ்த்தரும் செயலாக இருந்தது. எது புகழ்த்தரும் செயல் என்றால், ஒரு ஆயர் பெண் 5 நாட்கள் கண்ணனை பிரிந்திருந்து அவன் துன்பப்படும்படியாக செய்தாள், மற்றொருத்தி 10 நாட்கள் அவனை பிரிந்திருந்து அவனுக்கு பாடம் புகட்டினாள். இப்படி அவனை காலவரியாக அவன் வருந்தும்படியாக அவனை இருத்தி அதன் பின் அவனோடு சேர்ந்து கழிக்கக்கூடிய அந்த தொழிலையே யாத்திரையாக கொண்டிருந்தவர்கள் ஆயர் பெண்கள், அப்படியான ஆயர் ஸ்திரீகள். அவர்கள் கூடல் தெய்வத்தை வேண்டி கூடி வருமா என்று கண்ணனோடு அவர்களுடைய அன்பு அதை பரிமாறிக்கொள்ளும் காலங்கள் எல்லாம் கூடி வருமா என்ற நிலையில் கூடல் தெய்வத்தை வேண்டி இழைத்த அந்த கூடலை ஆண்டாளும் செய்கிறேன் என்கிறார். குழற்கோதை முன் கூறிய பாடல் பத்தும் வல்லார்க்கு இல்லை பாவமே. பிரிந்திருந்து துன்பப்படும்படியான ஒரு நிலை, கண்ணனை விட்டு பிரிந்திருந்து துன்பப்படக்கூடிய ஒரு நிலை இவர்களுக்கு இல்லாமல் போகும் என்பதை பலஸ்ருதியாக வைத்து அவனை பிரியாமல் இருப்பதற்கு இந்த 10 பாசுரங்களை பொருள் தெரிந்து ஓத வேண்டும் என்றபடிக்கு இந்த பதிகத்தை, இந்த திருமொழியை முடித்து தந்திருக்கிறாள் ஆண்டாள். அந்த பாசுரத்தை இப்பொழுது இசையோடு கேட்போம். Oh,
பாடல் பத்தும் வல்லார்க்கு இப்படி பத்து பாசுரங்களும் பதினோராவதாக ஒரு பலஸ்ருதியையும் வைத்து இந்த திருமொழி நான்காவது திருமொழியால் ஆண்டாள் கூடல் தெய்வத்தை வேண்டி கூடல் இழைத்து கண்ணனோடு அவளுக்கு சேரும் காலம் கைகூடி வருமா, அவனை சேர்ந்து கழிக்கும் ஒரு நல்ல காலம் ஏற்படுமா என்று வேண்டி கேட்கிறாள். இந்த நிலையில் முன்பே சொன்னது போலே வழியெல்லா வழியில் சென்றாவது செய்யக்கூடாதவற்றை செய்தாவது கண்ணனை சென்றடைய முடியுமா என்று பாரித்திருந்தாள் அவள். இந்த நிலையை எத்தனை ஆழ்வார்கள் அடைந்தார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டாள் அடைந்த அந்த நிலை போலே வேறொரு அடியார் அடைந்ததாக தெரியவில்லை. அப்படி ஒரு துறை அது. அவனை எப்படியாவது அடைய வேண்டும் என்பதை மட்டுமே குறிக்கோளாக வைத்திருந்த ஒரு குணம். அதனால் பண்டைய தமிழர் வழக்கமாக இருந்த காமனுக்கு நோன்பு நோற்பது, பாவை நோன்பு நோற்பது, பனி நீர் ஆடுவது, கூடல் இழைப்பது என்று தன்னால் இயன்றவற்றையெல்லாம் செய்து கண்ணனோடு கூடியிருக்க முடியுமா என்பதை பார்க்கிறாள் ஆண்டாள். அந்த திருமொழியை ஓதுபவர்களுக்கு, பொருள் தெரிந்து ஓதுபவர்களுக்கு அவனை விட்டு பிரிந்து படக்கூடிய துன்பம் இல்லாமல் போகும் என்ற நிலையில் அவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் ஆவார்கள் என்பதையும் பலஸ்ருதியாக வைத்து முடித்திருக்கிறாள். அந்த அளவில் நான்காவது திருமொழியை விளக்கக்கூடிய இந்த ஐந்தாவது பகுதி இந்த வாரத்திற்கான நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு செய்கிறோம். அடுத்த வாரம் ஐந்தாவது வாரம் ஆண்டாள் குயிலை தூதுவிடக்கூடிய ஒரு திருமொழி, மண்ணு பெரும்புகள் மாதவன் என்று தொடங்கக்கூடிய அந்த திருமொழி. அதிலே அவள் வசித்த வீட்டிற்கு பக்கத்திலே இருந்த தோப்பு, அந்த தோப்பிலே ஒரு குயில் வசந்த காலத்தில் கூவி தன்னுடைய பிடையோடு கூட அது அதனுடைய இயல்பு அப்படி செய்து கொண்டிருக்கிற காலத்தில் அதன் அது எழுப்பக்கூடிய அந்த ஓசை ஆண்டாளுக்கு கண்ணனுடைய நினைவை அதிகப்படுத்தியதாம். அதை அந்த குயிலினிடத்தை சொல்லி எப்படி அவள் தூதுவிட பார்க்கிறாள் என்பதை எல்லாம் குறித்து வரக்கூடிய ரசிக்கக்கூடிய விதத்தில் மிக அழகான ஒரு திருமொழி. அந்த திருமொழியை அதனுடைய பொருளை இசையோடு அடுத்த வார நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இந்த வார நிகழ்ச்சிக்கு இத்தனை நேரமும் நமக்கு இந்த பதினோரு பாசுரங்களையும் பாடுவதற்கு அதை இசைப்படுத்தி கொடுப்பதில் உதவி செய்த ஸ்ரீ எஸ் எல் நரசிம்மன் அண்ணா, அனுஜன் பிராட்காஸ்ட் அவர்களுக்கு எப்பொழுதும் போலே அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை இசைப்படுத்தி கொடுத்த அவற்றை கற்றுக்கொண்டு பாடி ஆண்டாளினுடைய பாசுரங்களை இசையோடு பாடி அந்த அனுபவத்தையும் நமக்கு கொடுத்த குமாரி பவித்ரா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கி இந்த வார நிகழ்ச்சியை முடிக்கிறேன். எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயதே ஆரூரா தியாகேசா. மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஸ்ரீ குருப்பியோ நமஹா.